தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஏசிஎல் ரீஃபண்ட் பணம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். பிஎஸ்சிஎல் கிளைம் அமௌண்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து செபி வந்து அவங்களுடைய வெப்சைட்ல வந்து ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு 7 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து அமௌண்ட் வந்து இப்போதைக்கு வந்து கிரெடிட் ஆகாது, இவங்களுக்கான வாய்ப்பு வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுப்பாங்க, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து இன்னும் வந்து கிரெடிட் ஆகல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுடைய அமௌண்ட்டும் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னா, லேண்ட் அலர்டட் ஃபீல்டு மார்க்டு ஆஸ் எஸ், அதாவது வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து கிளைம் ஃபார்ம் வந்து அப்ளை பண்றப்ப வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து அலர்ட் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து எஸ் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இப்போ கிரெடிட் ஆகல. அடுத்து அமௌண்ட் ஆல்ரெடி பெய்டு பை பிஏசிஎல் அப்சர்வ்ட் ஃப்ரம் த கிளைம் ஸ்டேட்டஸ் இன் பிஏசிஎல் டேட்டாபேஸ், அதாவது உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஏற்கனவே வந்து செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிஎஸ்சிஎல் டேட்டாபேஸ்ல இருக்கு, அந்த மிஸ்டேக் இருக்கவங்களுக்கும் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க, சாரி சென்ட் பண்ணல. அடுத்து அமௌண்ட் ஆல்ரெடி பெய்ட் பை செபி இன் த ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் ப்ராசஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து செகண்ட் ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஜனவரி 2018 இருந்து மார்ச் 2018 வரைக்கும் வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணாங்க, அந்த ப்ராசஸ்லயே வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து இன்கரெக்ட் பிஎஸ்சிஎல் சர்டிபிகேட் அப்லோடட் பை த இன்வெஸ்டர், உங்களுடைய பிஎஸ்சிஎல் சர்டிபிகேட் வந்து தவறா வந்து அப்லோட் பண்ணவங்களுக்கு வந்து பணம் வந்து வந்திருக்காது. அடுத்து ஸ்கேன்ட் இமேஜ் ஆஃப் பிஎஸ்சிஎல் சர்டிபிகேட், இந்த மிஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் வந்து கொடுக்கல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து சர்டிபிகேட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி சொன்னதுனால வந்து அப்லோட் பண்றதுல வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கால வந்து அமௌண்ட் வராதவங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அடுத்து இன்கரெக்ட் பேங்க் டீடைல், ஸோ நீங்க வந்து பேங்க் டீடைலை வந்து அப்டேட் பண்றப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கும் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அடுத்து பிஎஸ்சிஎல்ல இருக்க நேமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க நேமும் வந்து மிஸ்மேட்சா இருக்கவங்களுக்கும் வந்து பேமெண்ட் வந்து வராது, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ எஸ்எம்எஸ் வந்து செக் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம், இல்லைனா வந்து ஓபன் வெப்சைட் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ரீஅப்ளை பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ எது வேணாலும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் December 3rd வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் 1 or 2 weeks வந்து உங்களுக்கு அப்டேட் வரலாம். நம்ம சேனலையும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.